வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வழியாக இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 25 நவம்பர் மாதம் 2024 திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது. இலங்கையின் வரலாற்றிலே முதல் தடவையாக என பல செய்திகளை நாங்கள் கூறி கூறி இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் நாங்கள் பல விடயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். அதே போல் முதல் தடவையாக ஒரு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சாதகமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அது எதற்கு சாதகம் என்று பார்ப்போமாக இருந்தால், தமிழ் மக்கள் தங்களுடைய மரணித்த உறவுகளை அல்லது தமக்காக போராடி மரணித்த உறவுகளை நினைவு கூறுவதற்குரிய ஒரு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அங்கே சொல்லியிருக்கிறார். அதாவது அவர்களுக்கு உயிரிழந்தவர்களை நினைவேந்தே எந்த தடைகளும் தமிழ் மக்களுக்கு இல்லை என்கின்ற விடயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். அப்போ இதுவரை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய சரத் வீரசேகரவாக இருக்கலாம் அல்லது அதற்கு முதல் இருந்தவராக இருக்கலாம், அவர்கள் இனவாத கருத்துக்களையும் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிரான கருத்துக்களையுமே அவர்கள் விதைத்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மாற்றமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றமாக அமைந்திருக்கிறது. அதே போல நாட்டிலே காற்றழுத்த மாற்றங்கள் காரணமாக அங்காங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது, வெள்ள அனர்த்தங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னமும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னார் பகுதிகளிலும் குறிப்பாக கடற்கரை பகுதிகளிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லது கடற்கரை பகுதிகளிலே தொழில் உபகரணங்களை வைத்திருக்கக்கூடியவர்களே அவற்றை இடமாற்றம் செய்து வைக்குமாறும் பாதுகாப்புகளை தேடி நகருமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்து உரியவர்கள் உரிய அவதானங்களை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்தியா மற்றும் சீனா மீதான இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்தின் பார்வையும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கப்படுகிறது. எனவே இது சார்ந்த விடயங்களை நாம் விரிவாக தர இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, உயிரிழந்தோரை நினைவேந்த எந்தவித தடைகளும் இல்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. உயிரிழந்த தங்கள் உறவுகளை நினைவு கூறுவதற்கு அனைவருக்கும் உரிமை உள்ளது, அதற்கு எந்த விதத்திலும் இடையூறு ஏற்பட மாட்டாது. ஆனால் தடை செய்யப்பட்டுள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் படங்கள் இலட்சினைகளை பயன்படுத்தி மாவீரர் தின நிகழ்வுகளை நடத்த இடம் அளிக்கப்பட மாட்டாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். இலங்கையை பொறுத்தவரையில் தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பானது ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பாகவே இன்று வரை இருக்கிறது. எனவே அவர்களுடைய இலட்சினையை பயன்படுத்த வேண்டாம் என கோரப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களிலே கொடிகாமம் மாவீரர் துயிலும் இல்லத்திலே விடுதலை புலிகளுடைய புலி சின்னத்தை அணிந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். அவர் பல்வேறு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். பின்னர் அந்த நேரத்திலே அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் அவரை தன்னுடைய பொறுப்பிலே வெளியில் எடுத்திருக்கிறார். அது சார்ந்த பதிவுகளை அவருடைய சமூக வலைதளங்களிலே இன்று வரை பார்க்க முடிகிறது. எனவே இவை ஒரு தேவையற்ற விடயங்கள். குறிப்பாக இப்பொழுது அங்கீகரிக்கப்படாமல் இருக்கின்ற காலப்பகுதிகளிலே அவரின் இலட்சினைகளை பயன்படுத்தாது நாட்டினுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு அதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளோடு இந்த நினைவேந்தலிலே கலந்து கொள்ளுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாட்டின் பாதுகாப்பிலே அதிக கவனம் தேவை, அனுறவுக்கு ரொஷான் அறிவுரை என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. புலிகள் அமைப்புக்கு 32 நாடுகளிலே இன்னமும் தடை உள்ளது, புலம்பெயர் புலிகளும் உள்ளனர். ஆதலால் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பிலே ஜனாதிபதி கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ரொஷான் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. விடுதலை புலிகள் 2009 பிறகு நாட்டுக்கு எந்த விதமான அழிவுகளையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் இன்று வரை நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் நாட்டுக்கு பெரும் அழிவுகளை ஏற்படுத்துகிறார்கள். எனவே அவர்கள் குறித்தும் மிக அவதானமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்திலே வெள்ளம் வந்த பிறகு அணியை கட்டாமல் இப்பவே முன்னேற்பாடுகளை செய்யுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது சார்ந்த நடவடிக்கைகளை முன்கூட்டியே எடுக்க வேண்டும். தாழ்வு பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களும் இந்த அனர்த்தம் தொடர்பாக அவதானங்களாக இருக்க வேண்டும். மோட்டார் சைக்கிளை உடைத்து பணம் திருடி போதை நுகர்வு 2 போலீசாரால் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் சட்டாதிரி சந்திக்கு அருகிலே மருத்துவர் ஒருவரின் வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளின் பின்புற பகுதியை உடைத்து பணத்தை திருடி சென்ற இருவர் யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
தவறான முடிவெடுத்து இளைஞன் உயிரிழப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நீர்வேலியிலே வீடொன்றின் கிணற்றிலிருந்து இளைஞர் ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. விபத்தில் சிக்கிய இளைஞன் மரணம் அடைந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு துயர செய்தி இன்றைய முன்பக்கங்களிலே பார்க்க முடிகிறது. அதனிடத்தில் இன்றைய தினம் உயர்தர பரீட்சை ஆரம்பமாகிறது. எனவே இதிலே கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றோம். அதனிடத்திலே புயலாக மாறும் தாளமுக்கம், வடக்கு கிழக்கிலே கனமழை, 500 மில்லிமீட்டர் வரை பெய்யும் சாத்தியம், வெள்ள இடர்கள் ஏற்படலாம் என அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது. வங்காள விரிகுடாவிலே இலங்கை தென்கிழக்கு பகுதியிலே உருவாகிய தாளமுக்கம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வேலை பெற்றுள்ளது. இது இன்று இரவு அல்லது நாளை புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. வெள்ள இடரை சமாளிக்க முன்னேற்பாடுகள் தீவிரம் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் மறியலில் சந்தேக நபர் மரணம், போலீசார் தீவிர விசாரணை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுனியாவிலே விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அவரது உடலை உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வவுனியா பதில் நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. துஷ்பிரயோக குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்ட செட்டிகுளத்தைச் சேர்ந்த 57 வயதுடைய சந்தேக நபரை இவ்வாறு உயிரிழந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனப்பிரச்சினை தீர்வுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு, ராஜித சேனாரின் அறிவிப்பு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் முஸ்லிம் மக்களுக்கான உரிமைகளை வழங்கி நாட்டின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் அரசாங்கத்தின் பயணத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க தயார் என ராஜித தெரிவித்திருக்கிறார். மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். உளப்பூர்வமாக இந்த கருத்தை தெரிவித்து உளப்பூர்வமான ஆலோசனையும் ஆதரவும் வழங்குவதானது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே தமிழ் தேசியத்தின் பற்று மக்களிடம் நீங்கவில்லை, விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ் தேசியத்தின் பற்று மட்டுமல்ல இந்த நாட்டின் மீதும் பற்றிருக்கிறது மக்களுக்கு. அதே நேரத்திலே அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்கள் மத்தியில் இப்பொழுது எழுந்து நிற்கிறது. எனவே பழைய எந்தெந்த காரணங்களுக்காக யுத்தம் இடம்பெற்றதோ அவற்றை தவிர்த்து நாடு முன்னோக்கி பயணிக்க வேண்டும் என்பதே பலரது அவாவாகவும் இருக்கிறது. வரலாற்று தவறை மீளவும் விடக்கூடாது, செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார். இனிவரும் காலங்களில் நாங்கள் ஒன்றிணையவில்லை என்றால் வடக்கு கிழக்கிலே அரசாங்கம் ஆளும் சந்தர்ப்பத்தை உருவாக்கி தவறிழைத்தவர்களாக மாறிவிடுவோம். இனிமேல் இனியாவது நாம் ஒன்றுபட வேண்டிய காலத்தின் தேவை இது. இவ்வாறு வவுனியால் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார். எனவே டெலோவும் அங்கே பிரிந்தே நின்றிருந்தது. எனவே அவர்களும் இந்த பிரிவுக்கு ஒரு காரணமாக இருக்கிறார்கள். வடக்கு மீனவ பிரதிநிதிகளுடன் கடற்தொழில் அமைச்சர் சந்தித்து பேசியிருக்கிறார். அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. மேலும் பல்வேறு இடங்களுக்கு சென்று கடற்தொழில் அமைச்சர் சந்திப்புகளை மேற்கொண்டு வருகிறார். எந்த விதமான ஆடம்பரங்களும் இல்லாமல், அணிவகுப்புகளும் இல்லாமல், அதிகளவான நபர்களோடு சென்று பார்க்காமல் மிகவும் எளிமையான முறையிலே சென்று பல இடங்களையும் அவர் பார்த்து வருகிறார். எனவே அதுவும் ஒரு பாராட்டத்தக்க விடயம். மாவீரன் நினைவேந்தல் பங்களிப்பு வழங்கலாம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழர் வரலாற்றை சந்ததிகளுக்கு கடத்தும் நோக்கிலே மாவீரர் வார நிகழ்வேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாவீரன் நினைவு தூபியடியிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் தினமும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எங்கள் தேசத்தின் வித்துக்களை நினைவேந்துவதிலே நாங்கள் கூட்டுணர்வையும் கூட்டுரிமையையும் நினைவேந்தலுக்காக பங்களிப்பையும் வழங்குவதனூடாக வெளிப்படுத்த முடியும். அந்த வகையில் நினைவேந்தலுக்கான கற்பூரம், எண்ணெய், சுட்டி, திரி போன்றவற்றை நவம்பர் 27ஆம் தேதி புதன்கிழமை வரை தினமும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக நுழைவாயிலில் அமைந்துள்ள சேகரிப்பு கூடத்திலே வழங்கி எம்முடன் கைகோர்க்குமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கேட்டுள்ளது. மேலும் உட்பக்க செய்திகளிலே மாவீரர் நினைவேந்தலுக்கு இனியும் இடையூறு அளிக்காதீர்கள், ஜனநாயக போராளிகள் கட்சி வலியுறுத்த என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மாவீரர் நினைவேந்தலை சுதந்திரமாக மேற்கொள்ள அனுமதிப்பதுடன் மாவீரர் துயிலுமிலங்களை இருக்கக்கூடிய காணிகளிலிருந்து இராணுவத்தினரை வெளியேற்ற புதிய ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சி வேண்டுகோள் விடுத்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேலையேற்ற பட்டதாரிகள் அரசாங்கம் கூடுதல் கவனம், அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே வஞ்சிக்கும் இந்திய அரசு, சீனாவே இனி தஞ்சம், வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணைய பேச்சாளர் ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார். அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே பல முக்கிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. வெள்ள இடர், களப்பணி, இளைஞர்கள் குழு களத்தில் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வவுனியாவிலே பிந்திய மழை வீழ்ச்சியால் பெரும் போகத்திலே வீழ்ச்சி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வவுனியா மாவட்டத்திலே
இந்த முறை பிந்திய மழை வீழ்ச்சி காரணமாக பெரும் புகை நெற்செய்கையிலே வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. மேலும் பல முக்கிய செய்திகளை இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, வடக்கு கிழக்கு சிவப்பு எச்சரிக்கை, காற்றழுத்த தாளமுக்கம், கடும் மழை காற்று அபாயம் என்கிற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வங்காள விரிகுடாவிலே உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுக்கமானது இன்று முதல் கிழக்கிலிருந்து வடக்கு கடற்கரை பிராந்தியத்தினை நோக்கி நகரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இந்த நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் உருவாகியுள்ள தாளமுக்கம் காரணமாக வடக்கு கிழக்கிலே 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறும் எனவும், காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 வரை வீசலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே முன்பக்க செய்தியில், வவுனியா சிறையிலே கைதி ஒருவர் மர்ம மரணம் பார்த்த செய்தி, உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அனைவரையும் வாழ்த்தி நிற்கின்றோம். தொடரும் கனமழை வடக்கு மாகாணம் அதிகளவிலே பாதிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வங்காள விரிகுடாவிலே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக தொடரில் வடக்கு மாகாணம் உள்ளடங்களாக 3 மாகாணங்களைச் சேர்ந்த 15,622 பேரை இதுவரை பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடல் கொந்தளிக்கும் அபாயம், மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. மன்னாரிலிருந்து காங்கேசந்துறை, திருவோணமலை, மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளிலே காற்றானது இடைக்கிடையே மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை பலத்த வேகத்திலே வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி ரஷ்ய படையை சேர்ந்த முகவர், ரஷ்ய படையிலே சேர்த்த முகவர் குருநகர் இளைஞர் இருவருக்கு ஏற்பட்ட பரிதாபம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி யாழ்ப்பாணம் குறுநகரைச் சேர்ந்த 2 இளைஞர்களை அழைத்துச் சென்ற வெளிநாட்டு முகவர் அவர்களை ஏமாற்றி ரஷ்ய நாட்டு எல்லைப்படையில் சேர்த்துள்ளதாக அவர்களின் உறவினர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரஸ்தாப இளைஞர்களை ரஷ்ய எல்லைப்படையில் இருந்து மீட்டு தருவதற்கு இலங்கை அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்டவர்களின் உறவுகள் அரசாங்கத்திடம் உருக்கமாக கோரிக்கை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையில் நடந்த தமிழின அழிப்பு சர்வதேச நீதிமன்றம் ஊடாக விசாரணை முன்னெடுப்பது அவசியம் கெனடிய பாராளுமன்றத்திலே முன்மொழியப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பிலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அவசியமான நகர்வுகளை கெனடிய அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கை பாராளுமன்றத்தில் இவ்வாறான முடிவுகளை இனி எடுக்க முடியுமா என்கின்ற விடயங்கள் கேள்வியாக இருக்கின்ற நிலையில், கனடா தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு தங்களுடைய முன்மொழிவுகளை சாதகமாகவே வழங்கி வருகிறது. தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டம், ஏனைய தமிழ் கட்சிகளுடன் பேச நாம் தயாராகவே இருக்கிறோம். கஜேந்திரகுமார் எம்பி அறிவிப்பு என சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பேசுவதற்கு அழைத்த போது பல குழப்பங்கள் விளைவிக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது. இந்த நேரத்திலே கஜேந்திரகுமார் எம்பி அவர்கள் நாம் தயாராக இருக்கிறோம் என சொல்லியிருக்கிறார். எனவே இனிவரும் நாட்களிலே இதய சுத்தியோடு அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு குரலாக தமிழ் மக்களின் பிரச்சனைகளை எடுத்துச் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். விகிதாசார முறையிலே மாகாண சபை தேர்தல் கட்சி சிக்கலுக்கு தீர்வு, விஜித தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தலுக்கு விகிதாசார முறையே சிறந்தது. மாகாண சபை தேர்தல் முறையிலே காணப்படுகின்ற சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் பேச்சு நடத்துமாறு அவர் தெரிவித்திருக்கிறார். இது இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளிலே, ஜனாதிபதியின் டெல்லி விஜயம் உற்று நோக்கும் சர்வதேசம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமுறை திசநாயக்காவின் இந்திய விஜயத்தின் போது ஏற்கனவே கைச்சாத்திடப்பட்ட இலங்கை இந்திய இணைப்பு திட்டங்கள், சீன விவகாரம் போன்ற முக்கிய விடயங்கள் பேச்சுகளின் போது கலந்துரையாடப்படும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசியத்தை தமிழர்கள் கைவிடவில்லை என்பது உறுதி, தேர்தல் முடிவு குறித்து சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் முடிவடைந்து இன்று பல நாட்கள் கடந்துள்ள போதிலும் எதற்காக தமிழ் மக்கள் ஜேவிபி அல்லது ஜேவிபியினுடைய சாயலை கொண்டிருக்கக்கூடிய என்பிபிக்கு வாக்களித்தார்கள் என்கின்ற கேள்விகள் பலர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. அதற்கான வெளிப்படையான தீர்வு, இங்கே ஒற்றுமையான தலைவர்கள் இல்லை என்பதே வெளிப்படையான உண்மை. இந்த நிலையில் இன்னும் ஆராய்ச்சிகள் இடம்பெறுவது தவிர அனைவரால் மேற்றுக்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவுகளில் தமிழ் தலைவர்கள் இன்னமும் தயக்கமாகவே இருக்கிறார்கள். தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, தமிழ் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை வழங்கி தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காணுங்கள், உதவ நாங்கள் தயார். இனவாதத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை ஜேவிபி அன்று எடுத்திருந்தார்,
நாட்டிலே 26 கோடி இருக்காது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜிதை தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. தமிழ் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை வழங்கி நாட்டின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் செல்லும் பயணத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க தயாராக இருக்கிறோம். இனவாதத்துக்கு இடமளிக்கப் போவதில்லை என்ற கொள்கையை மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்ப காலத்திலேயே எடுத்திருந்தால் நாட்டிலே 26 கோடி இருக்காது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே கடந்த காலம் நடந்த கசப்பான விடயங்களை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவதை தாண்டி அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னோக்கி பயணிப்பதே சிறந்ததாக அமையும். எனவே கடந்த கால வடுக்களை மன்னித்து அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். ரவியின் நியமனம் ரணிலுக்கு தெரியாது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரவி கருணாநாயக்கவின் பெயர் தேசிய பட்டியலுக்கு அனுப்பி வைத்த விடயம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரிந்திருக்க முடியாது. அதனாலேயே அவரின் நடவடிக்கை தொடர்பிலே விசாரணைகளை மேற்கொள்ள ரணில் விக்ரமசிங்கே குழு ஒன்றை நியமித்துள்ளார் என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. மாங்குளம் விபத்திலே விபத்து காரணமாக 3வது நபரும் பலியாக இருக்கிறார். அதாவது கடந்த 20ஆம் தேதி மாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்திலே படுகாயமடைந்த 3வது நபரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கடும் மழை வெள்ளத்தால் வடக்கு மாகாணத்திலே 15,470 பேர் பாதிப்பு என்கின்ற செய்தி ஒரு புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. தாளமுக்கம் வலுவடையும் சாத்தியம், வடகிழக்கு மாகாணங்களுக்கு வானிலை சிவப்பு எச்சரிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே மானின் தோல்விக்கு விக்கிய காரணம் தமிழ் மக்கள் கூட்டணி உறுப்பினர் பார்த்திபன் தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் கூட்டணியின் பாரிய பின்னடைவுக்கு சிவி விக்னேஸ்வரனின் மதுபான சாலை அனுமதி பத்திரம் விவகாரம் தான் மிகப்பெரும் காரணம் என தமிழ் மக்கள் கூட்டணியின் உறுப்பினர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது அம்மானின் வெற்றிக்கு விக்கிய காரணம் என இன்று சொல்லப்படக்கூடிய விடயம் தேர்தலுக்கு முன்னரே அந்த விடயம் தெரியும். இருந்து கொண்டும் அந்த அவரையும் கட்சியில் வைத்துக் கொண்டு அவருடைய ஆதரவோடும் தான் அந்த தேர்தலிலே அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். கிணற்றில் விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் வரும் சம்பளம் பெறமாட்டோம், எம்பிக்களுக்கும் அதே நிலை, பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் சம்பளம் பெறப்போவதில்லை என கலைத்தொழில் மற்றும் நீரியல் வள பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேட்புமனு கோரி உள்ளூராட்சி தேர்தல் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. எதிர்கட்சி தலைவராக ஹர்ஷவை நியமிக்கவும் சிரேஷ்ட உறுப்பினர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தலிலே தோல்வியை சந்தித்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தி மறுசீரமைக்கின்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேசிய பட்டியல் விவகாரம் பெரும் குழப்பத்திலே ரணில் மற்றும் சஜித் ஆகியோருடைய கட்சிகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. டெலோவும் தனி வழியில், கூட்டை முறிக்க யோசனை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களின் ஆதரவற்ற கட்சிகளை ஒன்றிணைத்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்தும் பயணிப்பதா அல்லது தமிழ விடுதலை இயக்கம் டெலோ இனி வருகின்ற தேர்தலிலே தனித்து போட்டியிடுவதா என்பது குறித்து கட்சியின் உறுப்பினர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக மன்னார் மாவட்ட டெலோ கட்சியின் மாவட்ட அமைப்பாளரும் உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பானவர்கள் இது தொடர்பான நிலைப்பாட்டை இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இவ்வாறு கட்சி கட்சி என அவர்கள் நிற்கின்ற போது கட்சியை அங்கே மக்கள் வாக்குகளை பெறாதே போகும். அதுவே இன்று வரை தமிழ் மக்கள் சந்தித்திருக்கக்கூடிய மிகப்பெரும் பிரச்சனை. கட்சி சார்ந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர தமிழ் மக்களின் மிகப்பெரும் பிரச்சனைகள் அல்லது நீண்டகால பிரச்சனைகள் சார்பாக தலைவர்கள் முடிவெடுக்கவில்லை. தமது தனிப்பட்ட கட்சிகளை வளர்க்கின்ற செயற்பாட்டு ஒட்டுமொத்தமாக 22 என்கின்ற வாசனத்தை குறைத்து இப்பொழுது 8 என்பதை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். படையினர் நினைவு தொடர்பான விடயங்கள், அந்த நினைவு தின நிகழ்விலே ஜனாதிபதி அனுரா கலந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் இன்றைய முன்பக்கங்களிலே காண முடிகிறது. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, இந்தியாவை நாம் நேசிக்கிறோம், சீனா மீது அன்பு கொள்கிறோம், தேசிய மக்கள் சக்தி அறிவித்திருக்கிறது. அயல்நாடு என்ற வகையிலே இந்தியாவை நேசிக்கிறோம், அதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார மூலோபாய திட்டத்தின் அடிப்படையிலே எமது கொடுக்கல் வாங்கல்களிலே இந்தியாவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என தெரிவித்த கடற்தொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உலகத்திலே ஆதிக்கம் செலுத்துகின்ற நட்பு நாடு என்கின்ற வகையிலே சீனா மீது அன்புள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியினுடைய வெளிவிவகார கொள்கை தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார் என்கின்ற கோணத்திலும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்தியாவை நாங்கள் நேசிக்கிறோம், சீனா மீது அன்பு கொள்கிறோம் என்பது பல்வேறு செய்திகளை எடுத்து என்பதாக அமைந்திருக்கிறது. எனவே இந்தியாவை நேசிக்கிறோம், நாங்கள் நம்ப மாட்டோம் என்கின்ற விடயம் அங்கே மறைமுகமாக இருக்கிறது. இந்தியா பல தடவைகளிலே பல
பல விடயங்களிலே தமிழ் மக்களுக்கும் இலங்கைக்கும் பல்வேறு உதவிகளை செய்திருந்தாலும் பல விடயங்களிலே மறைமுகமாக பின் கதவு அல்லது பின் நோக்கி மக்களை இழுத்து சென்ற விடயங்களையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. வவுனியா மாவட்டத்திலே கடும் மழை, பேராறு நீர்த்தேக்க வான்கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. மேலும் செய்திகளிலே, மாகாண சபை தேர்தல் முறைமை சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணப்படும். விஜித ஹேர தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் பேரவையின் தீர்ப்பு திட்டத்தை அடிப்படையாக வைத்து பேசுவதற்கு தயார் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. ஏனைய செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாக அமைந்திருக்கிறது. எனவே இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.